பிரைஸ் லார்ட், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தெய்வஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் அனைவரையும் தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் வழி நடத்துவாராக. என் தெய்வஜனமே, ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புவது, தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது, மேலானவைகளையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். மேலானவைகளையே நீங்கள் நாட வேண்டும், மேலானவைகளையே தேட வேண்டும். இதை தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3:1 வாசிக்கிறோம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். மீண்டும் வேதம் சொல்கிறது, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். ஆம் தேவஜனமே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? யூ ஷுட் கோ டு த டாப் லெவல். நீ கீழிருந்து மேலிருக்கிறதான நிலைக்கு கடந்து செல்ல வேண்டும். மேலானதை நீ பார்க்க வேண்டும். உன்னுடைய எல்லா அத்லெட்டிக்ஸாக இருக்கலாம், அதர் ஒர்க்ஸாக இருக்கலாம், எதை நீ செஞ்சாலும் மேலாய் போக வேண்டும் என்கிறதான காரியத்தை பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்குறோம். நம்ம பிள்ளைகளிடத்தில் விரும்புவது என்ன? நீ மேலிருக்கிற அந்த அனுபவத்திற்கு டச் பண்ணி வரணும். அப்போ நம்ம சொல்லுவோம், பார் அந்த அக்காவை பார், பார் அந்த அண்ணாவை பார், அவங்க எவ்வளவு டாப்பர் லெவலில் இருக்கிறாங்க, அந்த மேலானதற்கு அவங்க கடந்து வர்றதுக்கு எவ்வளவு கடினமான பாதைகளை கடந்து வந்திருப்பாங்க, நீயும் அதே போல் மேலே வரணும். ஒரு நாளைக்கும் நம்முடைய எக்ஸாம்பிளில் கீழ் இருக்கிறவர்களை நம்ம என்ன பண்ணுகிறதில்லை, காண்பிக்கிறதில்லை. வேதம் சொல்லுகிறது, தெய்வ ஜனங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மேலானதை நாட வேண்டுமாம். அதை தான் வார்த்தை சொல்லுகிறது, பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமிக்குரியவைகளை அல்ல, பூமிக்கு அடுத்தவைகளை அல்ல, பரத்தில் இருக்கிறதான தெய்வத்தை, பரலோக ராஜ்யத்தை, ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை நீங்கள் தேடவும் வாஞ்சிக்கவும் நாடவும் வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ராஜ்யம் விரும்புவது என்ன? என் பிள்ளை என் வலது பாரிசத்தில் வீற்றிருக்க வேண்டும். ராஜ்யம் விரும்புவதென என் பிள்ளை பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ராஜ்யம் விரும்புவதென என் பிள்ளை என் உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஆனால் பூமிக்குரிய காரியம் என்ன? பூமிக்குரிய காரியம் பூமிக்குரியவைகளையே தேடிக்கொண்டிருக்கோம், செல்போன்ஸையே தேடிக்கிட்டு இருக்கோம், தியேட்டர்ஸையே தேடிக்கிட்டு இருக்கோம், கர்த்தருக்கு நலமல்லாத வழியே தேடிக்கிட்டு இருக்கோம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வதற்கே அது என்ன செய்யும்னா உங்களை இழுத்து கொண்டிருக்கோம். இல்லை தெய்வஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வந்துவிடக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் பூமிக்குரியவைகளை அல்ல. இந்த பன்னியை பார்த்தீங்கன்னா, பன்னி எப்பவுமே கீழேயே பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம், கீழேயே பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம். இப்போது இந்த பன்னி எப்போ மேலே பார்க்கும்னா, அது அடிக்கப்பட போகிற அன்னைக்கு தான் அது திருப்பி கட்டி போட்டு கொண்டு போவாங்க பாருங்கள், அன்னைக்கு தான் அது மேலே இருக்கிற அந்த வானத்தை பார்க்கும். நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு உலகத்தோடு ஒத்துப்போய் உலகத்தின் காரியங்களுக்கு அடுத்தவைகள், பூமிக்கு அடுத்தவைகளை தேடி 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 கீழானவையே நோக்கி 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 நம்ம முகம் கீழே குப்பற கிடக்குதே. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கீழானவைகளை நோக்கியே ஓடாதப்பா, உனக்கு ஒத்தாசை அனுப்புகிறதான பர்வதத்திற்கு நேராக உன் கண்கள் என்ன செய்யட்டும், ஏறெடுக்கப்படட்டும். மேலானவைகளை தருகிற தேவனையே நோக்கி பார்க்கத்தக்கதாக உன் கண்கள் ஏறெடுக்கப்படட்டும். அதான் வசனம் சொல்லுகிறது, யார் மேலானவைகளை தேட முடியும் என்றால், அங்கே வாசிக்கிறோம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அப்போ நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், உங்க வாழ்க்கையில் அந்த அனுபவம் இருக்கா? ஆண்டவர் வேற மற்றவர்களை சொல்லலை, நீ என் கூட எழுந்தது உண்டானால், என் கூட நீ எழுந்தது உண்மையானால், என் கூட நீ எழும்புவதை நீ அறிக்கை பண்ணுவாயானால், நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு, பூமிக்கு அடுத்தவைகளை அல்ல மேலானவைகளை நீ தேடவும் நாடவும் வேண்டும். இன்றைக்கு நாம் செய்கிற காரியம் என்ன? கிறிஸ்துவுடனே எழுந்திருந்தும் பாவத்திற்குரியவைகளை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம், உலகத்துக்கு அடுத்தவைகளை தேடி போய்கொண்டு இருக்கிறோம்.
ஆனால் ஆண்டவர் விரும்புவது அவரோடு கூட நீ எழுந்தது உண்டானால், ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், உன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மேலானவைகளை தேடியும் நாடியுமே செல்ல வேண்டுமே தவிர உலகத்துக்கடுத்தவைகளை நாடி போகிறதாய் நீ என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. இன்றைக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம் உண்டு. ஆண்டவரே, பூமிக்கடுத்தவைகளை தேடி என் நாட்களை நான் இழக்கிறவனாய் அல்ல, பரத்திற்குரியவைகளை தேடி கிறிஸ்து உடனே கூட வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறதான இடத்தில் உள்ள மேலானதையே நாடி போகத்தக்கதாக என்னை நீர் பக்குவப்படுத்துவீராக, என்னை ஆயத்தப்படுத்துவீராக, உபயோகப்படுத்துவீராக. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அவ்வண்ணமாய் நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகட்டும். ஆண்டவரே, பூமிக்கு அடுத்தவைகளை அல்ல, பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை தேடிச் செல்லவும் மேலானவைகளை நாடவும் உம்முடைய பிள்ளைகளுக்கு என் தேவனீர் கிருபை பாராட்டுவீராக. மகத்துவமான காரியங்களை செய்யும், நன்மையை கட்டளையிடும். ஆண்டவரே, சோர்ந்து போயிருக்கிற அவருடைய இருதயங்களை திடப்படுத்தி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆம் தேவ ஜனமே, உடைய வாழ்க்கையில் மேலானதை நாடுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருவாராக. கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருப்போம், ஆனால் மேலானவைகளை தேடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. God bless you.